தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது? முழு விவரங்களை நீங்க சொல்லலாம். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை காலமாகும். இந்த காலத்தில் நிலவும் இதமான காலநிலையை கண்டு செல்வதற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருவது வழக்கம். அதே போலதான் இந்த ஆண்டிற்கான கோடை சீசனும் தற்போது தொடங்கி இருக்கிறது. இதனையடுத்து கடந்த சில நாட்களாகவே சுற்றுலா பயணியின் வருகை என்பது படிப்படியாக அதிகரித்து வந்த நிலையில் இந்த வாரம் தொடர் விடுமுறை காரணமாக கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகளும் வர தொடங்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக இன்று காலை முதலே உதகை நகரில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக உதகை தாவரவியல் பூங்காவை காண அதிகமான சுற்றுலா பயணிகள் குவிந்திருப்பதனால் பூங்கா முழுவதும் சுற்றுலா பயணிகளின் தலைகளாகவே காணப்படுகிறது. இதனால் இந்த ஆண்டிற்கான கோடை சீசன் தற்போது முதலே களை கட்ட தொடங்கியுள்ள நிலையில் ஒரே நேரத்தில் அதாவது கேரளா மாநிலத்தில் கர்நாடகா மாநிலங்களைச் சார்ந்த சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் உதகை நகருக்கு வந்திருப்பதனால் உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் சாலை, அதே போல குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் சாலை, கோத்தகிரியிலிருந்து உதகைக்கு வரும் சாலை என மூன்று முக்கிய சாலைகளிலும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. என ஒரே சமயத்தில் இந்த வாகனங்கள் அனைத்தும் சுற்றுலா பயணிகள் இந்த வாகனங்கள் மூலமாக உதகை நகருக்கு வந்துள்ள காரணத்தினால்தான் தற்போது உதகை கூடலூர் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. அந்த சுற்றுலா பயணிகள் வருவதற்காக முறையாக அந்த நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் அந்த சாலை வசதி அதாவது போக்குவரத்து மாற்றத்தை சரியாக செய்திருந்தால் இந்த இது போன்ற காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது. 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் 2 மணி நேரமாக இந்த சுற்றுலா பயணிகள் காத்திருக்கும் நிலை காணப்படுகிறது. தற்போது அந்த இடத்திற்கு சென்று இருக்கக்கூடிய காவல்துறையினர் உடனடியாக மாற்றுப்பாதையில் இந்த வாகனங்களை திருப்பிவிட்டு போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையை பொறுத்தவரையில் ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வந்திருப்பதனால் அனைத்து சுற்றுலா தலங்களும் களை கட்டி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.